ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காவை காய வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றில் அந்த சாப்பிட்டு அந்த எண்ணெயை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலுக்கான சத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு காணொலியும் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது வந்து சொரியாசிஸ் பாதிப்பாளர்கள் வந்து பிப்பு அரிப்பு இருக்கிறதுனால இதை நீங்கள் தேங்காய் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுனாலது. மற்றபடி வந்து வெண்புலிக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வீட்டு வைத்தியம். இந்த முறையை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணும். அனைவரும், குழந்தையாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், முதியவர்களாகட்டும், அனைவரும் இதை பயன்படுத்துங்க. இது நம்ம வீட்டு தேங்காய். அதே போல் இப்போ தான் வந்து நம்ம ஒரு கொடுவாள் வாங்கினங்க. இது வந்து எங்கள் ஊரில் கொடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க, இது வீச்சர் வாழ்மாங்க. அதனால் வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளஸ் ஒரு தேங்காய் உடைச்சாச்சு. எல்லாத்தையும் உடச்சி வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும், இங்கே ஃபுல்லாக எறும்பு வந்து திங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு இப்போ ஒரு தேங்காய் சாப்பிட்றோம்னா ஒரு தேங்காய் காய வச்சுருவேன். அடிக்கிற இந்த கோடை வெயில் கொளுத்தி தள்ளுது பார்த்தீங்களா, வெயில் எப்படி வெளுத்து வாங்குது, சும்மா பொழந்து கட்டுதுங்க. இந்த வெயிலில் வந்து நம்ம வந்து அட்டை மேலே வச்சுருவோங்க, வீட்டு அட்டை மேலே தேங்காய் வச்சுருவேன். அவ்வளோதான், அது வந்து அப்படியே காஞ்சிடும். ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? இது பாருங்க, காஞ்சிருச்சு நல்லா, தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து அப்படியே எண்ணெய் இதில் விடுங்க. இதை வந்து நம்ம சாப்பிடணும் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே இதை வந்து காலையில் நேரத்தில் சாப்பிட்டங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு தேங்காவோடைய எண்ணெய் பசை நம்ம தோலுக்கு கிடைக்குங்க. புளிஞ்சாவே எண்ணெய் வருங்க, அந்த அளவுக்கு மேலே வந்து நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். எப்படி தெரியுதுங்களா எண்ணெய்? மிஸ் பண்ணாமல் இந்த தகவலை வந்து பின்பற்றுங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு வீட்டு வைத்தியத்தில் வெற்றிகரமான ஒரு மருத்துவம். இதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் வந்து சொன்னாங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டம்மா. அதனால் வந்து இந்த தகவல் நான் சிறு வயதில் இதுமாரி சாப்பிட்ருக்கிறேன், காஞ்ச தேங்காய் எண்ணெய்க்காக ஆட்டத்துக்கு வைப்பேங்க, அதுமாதிரி சாப்பிட்ருக்குறேன். ஆனால் இப்போ வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் தேங்காய்னு அந்த தேங்காயாக சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த பிச்சுக்கும், எண்ணெயாக சுவைக்கும் போது ஒன்றும் அவ்வளோ எதுவும் பிரச்சனை பண்ணாது. அதனால் இருந்தாலும் அதை வெயிட் பண்ணுங்கள். நம்ம சுரேசிஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு சிலர் முன் வந்து சாப்பிடுவாங்க, அவங்களோட அப்டேட் தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நம்ம வெண்புலிக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு மருத்துவம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.